இதுதான் வந்து பாத்தீங்க இதுதான் எக்கோ பாயிண்ட் போல இங்க வந்தோம் நாங்க இங்கேயும் மழை பெய்யுது அதாவது சொல்றேன்ல எங்களுக்கு வந்து மழை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இன்னைய டேல வந்து மதியத்துக்கு மேல எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து மழை தான் மழை இல்லனா இவங்க எல்லா இடத்தையுமே எங்களுக்கு காட்டின்னு தான் இருக்காங்க ஆனா நாங்க எங்கேயும் போய் பார்க்க முடியல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் ரூம் பண்ணாலும் தெரியாது நான் இல்ல ஏன்னா மேகம் இந்த சாரன் வந்தாடி போயினே இதுல ஏன்னா கிட்ட போனா சும்மா வேணா கட்டி வேணா காட்டலாம் அதை நீங்க ஆனா வீடியோ பாக்குறவங்க அதை அதை வந்து இது பண்ண முடியாது நீங்க வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க வர இவங்க இப்போ வந்து நாங்க வந்து இந்த டைம் வந்துட்டோம் மழை இல்லாத டைம் வரணும் அதாவது மழை இல்லாத டைம் வாங்க அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போக முடியும் ஆனா நாங்க ஜீப் ட்ரெக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா ஜாலியா இருக்கோம் மற்றபடி அந்த அவுட்ரு பிளேஸ்ல வந்து போய் பார்க்க பார்த்து அந்த வியூ பார்க்க முடியல அந்த அளவுக்கு சரி ஓகே இதை பார்க்க முடிஞ்சா இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வியூ போடுறோம் ஓகேவா பார்த்தீங்கன்னா லைட்டாக தூத்த போடுது அதனால அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா சரி எக்கோ பாயிண்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் மழை ரிட்டன் அதிகமாக வரத்துக்குள்ளே போய் வந்துடலாம் சொன்னார் சரி அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் நாங்கள் கொடுத்த அண்ணன் தான் போகிற நமக்கு வந்து அங்கே என்ன இருக்குன்றதை காட்டுவார் நம்ம அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுவது தான் நீங்களே வரலையா எக்கோ பாயிண்ட் வாங்க சீக்கிரம் ஆள் பேர்லாம் கத்துவியா ஒரு ஆள் கத்தனாலே போதும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிதுன்னு நினைக்கிறேன் வாட்டர் ஃபால்ஸ் அது மேலே போயிட்டு அந்த எக்கோ பாயிண்டை கத்திட்டு அப்படியே ரிட்டன் அடுத்த பிளேஸ் போகலாம் கத்திட்டு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மழை பள்ளத்தாக்கு தான் எல்லாமே வியூ பாயிண்ட் மாரி தான் இருக்கும் ஓகேவா அதனால் நம்ம எக்கோ பாயிண்ட் அந்த இடத்துல கத்தி பார்த்துட்டு எக்கோ ரிட்டன் கேக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான் ஓகேவா ரிட்டன் கேட்கும் ஆனால் நம்ம மைக்கில் ஃபோன் மைக்கில் கேட்குமா தெரியல இப்போ தூத்த போட ஆரம்பிக்குது ரிட்டனு அதுதான் சொன்னேன் மொபைலில் கேட்குமான்னு தெரியாதுல்ல நமக்கு கேட்கும்ல அதை பார்த்துட்டு அப்படியே போவோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே நடந்து வந்தாச்சு தண்ணியோட கேட்பேன் தண்ணியோட சவுண்ட் அதிகமாக கேட்குது சுத்தம் போடுறாங்க கேட்டுச்சு உங்களுக்கு கேட்டிருக்கும் நினைக்கிறேன் அந்த விசில் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கோம் வீடியோவில் தெரியல தெரியல ஆனால் எங்களுக்கு நல்லா கேட்குது ஓகே மழை வரப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கிளம்ப வேண்டியதான் ஓகேவா இப்போ அந்த அடுத்த இடத்துக்கு நம்ம கிளம்பிட்டோம் அந்த ஜீப் வந்து எங்கே நிற்கிது அதனால் நடந்து போகலாம் இந்த எக்கோ சவுண்ட் உங்களுக்கு வந்து கேட்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக கேட்கும் அந்த எக்கோ சவுண்ட் ஏன்னா எங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து அந்த காசு சவுண்ட் நாய்ஸ் கேட்குது ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் ரிட்டன் அந்த வீடியோ எடுத்து பார்த்து கேட்டப்போ கேட்டுது ஆனால் நீங்கள் வந்து நல்லா நல்லாவே கேட்குதுங்க ஆனால் என்ஜாய்மெண்ட் ஆகுது ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா வாகமான் வந்து ஒர்த்தான பிளேஸ் கண்டிப்பாக ஓகே ஒன்று இருக்கிற ஒரு நாலு பிளேஸை பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து நான் பிரிய போகிறோம் வாகமான அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டோட இந்த வீடியோ இந்த வாகமான் ட்ரிப்பை முடிக்கிறோம் ஓகேவா வாகமான் ட்ரிப்பே முடிக்கிறோமா வாகமான் ட்ரிப்பே முடிக்கிறோம் அதாவது ஃபிஃப்த் இந்த அஞ்சு எபிசோடான்னு முடிக்கிறோம் அதாவது இந்த பிளேஸோட இல்லை ஒன்று இருக்கிற அந்த மூணு பிளேஸை முடிச்சுட்டு ஓகேவா ஓகே வீடியோ எந்த அளவுக்கு முடியுமோ லாங் வீடியோ இல்லை லாஸ்ட் வீடியோ அதெல்லாம் கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் பாண்டிச்சேரி ஓகே பாண்டிச்சேரியில் போய் குத்தாட்டம் போடுறோம் ஆனால் நாங்கள் எந்த ஆட்டம் போட போகிறோம் ஒன்று ஆட்டமும் இல்லை அவ்வளோதான் வாங்கி சாப்பிட்டு ஊரில் கம்முனு கவுண்ட் வச்சு படுது அதுக்கே தொடச்சின்னு தான் போகணும் நினைக்கிறேன் பட்ஜெட்டு பட்ஜெட்டில் எதுவுமே போகல எல்லாம் ஹை ரேஞ்சில் போய் நிற்குது இங்கே ஃபுட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து வாங்க இல்லை இல்லை ஃபுட்டு ரேட் அதிகம் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே மதிய ஃபுட்டுலாம் வந்து நமக்கு புரியாததுனால ஒரு பிரியாணி 120 ரூபா அது ஓகே நார்மல் கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எத்தாங்கன்னு இருக்கு எத்தாந்து கொடுத்துட்டு அதுக்கு 60 ரூபா வாங்கினாங்க இல்லை இல்லை அது நம்ம போன ஹோட்டல் அப்படியா இல்லை அந்த பிள்ளை இந்த இடமே அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே பரவாயில்ல ஏதோ ஆனால் நல்லா இருந்தது சாப்பிடும் நம்ம நேற்று நைட்டு சாப்பிட்டோட பட்ஜெட்ன்றதுனால தான் இது இதை இப்படி மென்ஷன் பண்ணுறோம் ஓகே ஓகே கரெக்ட் அது ஓகே தான் 200 ஓகே தான் ஒரு வேலைக்கு ஓ மை காட் இதை காட்டுங்க இதை காட்டுங்க எவ்வளோ சூப்பராக போடுறாங்க பாருங்க ஒன்றும் இல்லை தண்ணி போகிறதுக்கு மட்டும்தான் வழியே அதே எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க சரி ஓகே இவனுங்க என்ன வரல இவனுங்க வந்து பசங்க வரவே இல்லை சரி என்ஜாய் பண்ணுறதுக்கு விரும்பல போல
ஒரு இடம் வரைக்கும் என்ஜாய் பண்ணுறதுங்க. சரி ஓகே, நம்ம வண்டியில் ஏறி நம்ம அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கலாம். நம்ம வண்டி வந்து கிளம்பிடுச்சு, யாரும் முதல்ல கத்தாதீங்க, அப்போதான் நம்ம பேச அவங்களுக்கு கேட்கும். ஓகேவா? என்னன்னா ஆஃப் ரோடிங் வந்துச்சா, ஆஃப் ரோடிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து பார்ப்போம். ஓகேவா? முடியவில்லை ஐயா, முடியலே. பூரா மரங்க. ஓ, ஆனா சமயம் ஜாலியா இருக்கு. பள்ளம் போல கொஞ்சம் வீடியோ அந்த அளவுக்கு இருக்குது. அடிச்சு அடிச்சு அக்கல் வச்சு வந்து ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் இதான் ஃபுல்லாகவே. ஓகேவா? இதில் நான் வந்து மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். நிறையா வந்து பிளேஸ்லாம் வந்து வந்தது, அதெல்லாம் வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எந்த அளவுக்கு வந்து சர்வில் வந்து பண்ணலாம். சர்வில் மட்டும் இல்லாமல் வண்டி ஃபுல்லாக பள்ளங்க, பள்ளத்தில் தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வருது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பும் வருது. ஓகேவா? பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்ததில். நாங்கள் வந்ததுலே இந்த மூணு நாள் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஆன ஒரே ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. உண்மையிலுமே சொல்ல போனால் அதாங்க உண்மை. ஓகே, நம்ம வண்டி விட்டு அடைய போய்டும். அந்த வண்டியில் போய் நம்ம ஏறணும். ஓகேவா? அதனால் வண்டியில் ஏறி இன்னும் போக வேண்டிதான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங்காக தான் இருக்குது இந்த இடம். நான் ஜீப்பு கீழே ஓடி ஓடி வீடியோ எடுத்தேன். ஓகேவா? இப்போ வந்து சர்வெலாம் வந்து இந்த இடம்லாம் வருது. ரொம்ப கேட்காது. உங்களுக்கு நல்லாவே இது இருக்கு, அதை வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம வாட்டர் ஃபால், அதாவது வாட்டர் கிராஸிங் பண்ணுறோம். நான் விடுங்க, ஒன்று உங்களுக்கு ஒன்றும் கவர் பண்ணல, நான் இறங்கி போய் கவர் பண்ணுறேன். சரிங்களா? வந்து இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோடிங் வந்திருந்தோம். அந்த ஆஃப் ரோட்லேருந்து ரிவேஸில் வண்டி வந்துருந்தது. அந்த ரிவேஸில் வந்து எந்த இடத்துக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தான் வந்து ஒன்று வந்தோம். அந்த ஃபால்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே நிற்கிது. அந்த இன்னொரு வண்டி வந்ததில் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸாக நிற்கிது. அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தோம்னா காட்டுறாரு. இது ஒரு சின்ன ஃபால்ஸ் தான் இது. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. இதில் வந்து குளிக்க சொன்னாங்க நீங்களே. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் குளிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிற டைமில் ஏதாவது ஜோரங்க வந்து படுத்துட்டுனா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை நாங்கள் குளிக்கல,
அடித்தனா வீடியோ மட்டும் எடுத்து வந்துடும் சொன்னோம். சரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க சரினு சொல்லிட்டு அனுப்புனாங்க. சரி வீடியோ எடுத்து வரலாம் சொல்லிட்டு அடி கிட்ட போகிற பாருங்க எப்படினு பாருங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் தானே. ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் எப்படி கிடைக்காங்க இங்கே மலை இருந்தால் தான் கிடைக்கும். எல்லாம் கல்பூரியா தான் இருக்குது. சரிதா ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா அதை நிற்கிது. நாங்கள் இன்னும் அருவி நோக்கி வந்துட்டோம். அப்படியே பார்த்துட்டு இந்த இடத்தும் பார்த்துட்டு கிளம்புறோம். நீங்கள் உண்மையிலும் சொல்ல போனால் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் வாகமன் வந்தால் ஜீப் ட்ரைவிங் மிஸ் பண்ணாதீங்கன்னு. அதே நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த ஆஃப்ரோடிங் ஃபுல் டே ட்ரிப் தான். அந்த ஃபுல் டே ட்ரிப்பை வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆஃப் டே ட்ரிப் இருக்குது கம்மியான பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சரி கம்மியாக இருக்குது காசு சொல்லிட்டு நீங்கள் அதை போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். இந்தமாதிரி இடத்துல நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஆஃப் ரோடிங் இருக்காது அதில். ஓகேவா நார்மலான ஒரு ட்ரிப்பு தான் இருக்கும் அதில் நடக்க முடியல. ஜீப் ஏதாவது சேராந்துருக்கும் போல அதெல்லாம் கழுவுறாங்க. அப்படியே ஜீப் லைட்டாக வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தா இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிவர்ஸில் வந்த ரோடு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இந்த வழியில் வந்து ரிவர்ஸில் வந்தது ஆஃப் ரோடிங் வந்தது. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மறக்காம நல்லா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலாம் நிறைய சொல்லிட்டு மாட்டேன். ஏன்னா வந்து எங்களோட ஓன் சேனல் எங்கள் சேனலோட இம்பார்ட்டண்டான வீடியோ இது இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரிப் வந்ததுனால நாங்கள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கோம் உங்களுக்கும் சொல்லிட்டு சரி காட்டலாம். அந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர முடியுமான்றதை வந்து பார்க்கலாம் காட்டணும்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம். ஆனால் அந்த வாகமான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபி வந்து எல்லாருக்குமே காட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆசையாக இருந்தது. அதனால் வந்து உங்கள் எல்லாருமே காட்டணும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் போய்ட்டு வேறு இடத்த காட்டலாம். ஓகேவா ஓகே போயிட்டு என்னடா நான் சொல்லுங்க நான் வீடியோ என்ன வீடியோ இருக்குவா வீடியோ தானே வரண்டாடுறா போயிட்டு நம்ம ஃபால்ஸில் போய்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணி லைட்டா அப்படியே வந்து அடுத்தது நான் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று இருந்தா பேசுறா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் இப்படி சிரிக்கிறது காரணம் ஒன்று இருக்கு அதை வீடியோ பார்த்து நீங்களும் சிரிங்க. ஓகேவா ஏன்னா ஸ்லோ மோஷன் வீடியோலாம் எடுத்தால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டானுவோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்புறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மெமரிஸ் வேணும். ஸ்லோ மோஷன் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்தோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா வீடியோ நடுவில் அதெல்லாம் எப்படி எடுத்தோம் என்னன்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நல்லாயிருக்குங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ எங்களுக்கு செம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நல்லாவே எங்களை என்ஜாய்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. தொண்டை கட்டிக்கிச்சு கத்தி அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து அடுத்த பிளேஸில் போய் பார்க்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ சாப்பிட ஒரு இடத்துக்கு வந்து நிறுத்திட்டுருக்காங்க. ரொம்ப குளிர்தான்னு சொன்னோடனே டீ சாப்பிடலாம் நிறுத்திட்டாங்க. அதாவது அந்த ஜீப்பு அந்த ஸ்டெண்டிங்லாம் பண்ணிவிட்டு ஸ்லோ மோஷன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு டீ சாப்பிட வந்துக்கிறோம். இந்த தான் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டு அடுத்த பிளேஸில் போயிட்டு வீடியோ கண்டு பண்ணலாம். ஓகேவா நீ அப்படி போய் சுற்றினு போ பொறுமைப்படை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து கடைசியாக ட்ரிப்பு முடிய போகுதுன்றனால வண்டியை வந்து நம்மக்கிட்ட கொடுத்து ஓட்ட சொன்னாங்க. அதாவது ரொம்ப நேரம்லாம் ஓட்ட சொல்ல சும்மா கொஞ்சம் ஓட்ட சொன்னாங்க. வந்தது எல்லாருமே டிரைவருன்றனால வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. எல்லாருமே ஜாலியாக ஓடுனுக்குறானுவோ. சரி போதும் ஜாக்கே போதும் 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 ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி எடுத்து ஓட்டின்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் வந்து முடிய போகுது. இருக்கிற பிளேஸ்ல வந்து பார்த்தாச்சு. ஓகேவா பார்த்துட்டு அதெல்லாம் என் காட்டில் கேட்டீங்கன்னா கிளைமேட் சரியில்லை. ஆனால் நான் அதனால வந்து இப்போ வந்து ரூமுக்கு தான் போனோம். ரூமுக்கு போயிட்டு இருக்கிற ட்ரெஸ் வீட்டுக்கு போக வேண்டியதான் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளில் இந்த வாகமன் ட்ரிப்பு தான் வந்து வேற லெவல். நாங்கள் டீ ஷர்ட்டா கொஞ்சம்
வாகமான் இந்த காண்டாக்ட் பண்ணாதான் வந்து ஓகேவா. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போனேன், அப்போ வந்து நான் இங்கே வந்த பிளேஸில் அந்த அளவுக்கு வரல. நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கம்மியாக சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சுற்றி காட்டியிருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நமக்கு நல்லா இருந்துச்சு ஓகேவா. கைட் பண்ணாங்க, நல்லா கைட் பண்ணாங்க, ஃப்ரெண்டாகவும் இருந்தாங்க நம்ம கூட. நல்லா இருந்துச்சு, வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு. அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாகமன் வந்தா அண்ணனுக்கு மட்டும்தான் கால் பண்ணணுமே, வேற யாரும் கால் பண்ணாலும் வேஸ்ட் தான் அது கண்டிப்பா. ஆமா அண்ணன் நமக்கு ஒரு நாள் வேற யார் வந்தாலும் அண்ணனுக்கு தான். சுஜி அண்ணன் பேர் சுஜி. ஆமா அண்ணன் பேர் சுஜி, அவர் நம்பரும் கீழே கொடுக்குறேன். அண்ணனை கான்டாக்ட் பண்ணா போதும், அண்ணனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா பண்ணி எல்லாமே ரெண்டுலேருந்து காலையில வந்து உங்களை ரூம்ல இருந்து இட்டு போயிட்டு சாப்பாடு போய் மதியம் சாப்பிடும். நான் வந்து ஒரு வாடி ட்ரிப் வந்தப்ப மதிய சாப்பாடே எங்களுக்கு போடலடா அந்த ட்ரீ ஹவுஸ்ல, அங்கதான் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன் அவ்வளவுதான். வீடியோ வந்து எப்படி இருக்கும் தெரியல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கட்சியும் பார்த்துருப்பீங்க, வீடியோ எபிசோட் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பார்த்துதான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதுக்குதான் எபிசோட் எபிசோட போட்டோம் ஓகேவா. ஓகே பாய் பாய். இதோட ட்ரிப் முடியுதா? ஆமா, பழைய மாதிரி வாலிபால் மேட்ச் வீடியோஸ் போடுவோம். அதெல்லாம் வந்து வேற பிளானே இருக்குது அதுக்கெல்லாம் ஓகேவா. அதெல்லாம் சொல்லாதான். சரி ஓகே ஓகே பாய் பாய்.